வர்ணத்தின் பிரபஞ்சம். குளோனிங் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இளைய வளர்ப்பு முறை மூலமாக தாயை ஒத்த இளம் உயிரினங்களை உருவாக்க முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த தொழில்நுட்பத்துல 1996 பிற்பகுதியில டோலி என்று சொல்லப்படுகின்ற செம்மறி ஆட்டுக்குட்டி உருவாக்கப்பட்டிருந்தது. இப்போ டோலி உருவாக்கப்பட்ட அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குரங்கு குட்டிகள் இரண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது குரங்கு இரட்டையர்கள் பிறந்திருக்கிறாங்க. These macaque monkeys are more than just a couple of cute faces. They are the first primates cloned using the same method that made Dolly the sheep. The findings were published in this week's journal, Cell. Scientists say it's an important breakthrough considering their close relations to humans. சீனநாட்டு விஞ்ஞானிகள் தான் இப்படி ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்காங்க. We've been waiting for this work a long, long time, almost 20 years after Dolly the sheep. And I can tell you, sometimes the public is not aware of இந்த குளோனிங்ல சோமாடிக் செல் நியூக்ளியஸ் டிரான்ஸ்ஃபர் எனும் தொழில்நுட்பத்தையும் இணைத்து தான் பயன்படுத்தி இருக்கிறாங்களாம். 79 முறை தோல்வி அடைந்து கடைசியா 127 முட்டைகள்ல இருந்து 2 குரங்குகளை உருவாக்கி இருக்கிறாங்க. குரங்குகளை உருவாக்கி இருக்கிறதால இனி வரும் காலங்கள்ல மனிதர்களை உருவாக்குறதும் சாத்தியம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இருந்தாலும் குழந்தைகளை உருவாக்குவது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதால ஆராய்ச்சியாளர்கள் அது தொடர்பான பணிகளை இப்ப வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லை. ஜாங் ஜாங் மற்றும் ஹுவா ஹுவா என்று சொல்லி பெயரிட பார்த்திருக்கக்கூடிய இந்த இரட்டை குரங்குகள் இப்போது பார்ப்போரினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. ஷாங்காயினுடைய சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்ஸில் தான் இந்த 2 குரங்குகளும் பிறந்திருக்கின்றன. டோலி செம்மறியாட்டு குட்டிக்கு பிறகு 23 பாலூட்டி இனங்கள் இதுவரைக்கும் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. Dolly the sheep was the first mammal to be cloned with DNA taken from an adult. It was announced in 1997. About 24 mammal species have since been cloned through a similar process. These two were born genetically identical within the last 8 months at the Chinese Academy of Sciences in Shanghai. The cloning process begins with a monkey egg and a fetal monkey cell that has been cultured in a lab dish. Researchers remove the nucleus, which contains the DNA, from the egg. The other cell is slipped into the egg, so it replaces the egg's nucleus with its own. The egg then divides and grows into an early embryo, which is implanted in the monkey and grows to term. It took 127 eggs, of which 79 were implanted as embryos, to produce 2 babies. இந்த இரட்டை குரங்குகளை உருவாக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இப்போ 2018 தான் இது சாத்தியமாக இருக்கிறது. பிரபஞ்சம் 120 நிமிடங்களில் உலகை சுற்றுவோம்.